வணக்கம். தமிழகத்தில் திரும்பியும் தன்னுடைய வெற்றி பயணத்தை துவங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். திமுக ஏதோ ஹிந்தி மொழி திணிக்க போகிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே, நாமெல்லாம் வாங்க ஒன்று சேர்ந்து தடுப்போம் அப்படின்னு தமிழர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க. எப்போ கிளம்ப போகிறீங்க தமிழர்களே? தமிழக ஊடகங்களுடைய முக்கிய செய்தியாளர்கள் எல்லாம் பரிதவித்து போவார்கள். ஐயோ, தமிழ்நாட்டை அழிக்க போறார் மோடி அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, இல்லை ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. தமிழ் சேனல் கொஞ்சம் ஒரு வாரமாக பார்க்க முடியல. முதல்ல போட்டிருக்க சட்டம் என்னன்னா, நீங்கள் விருப்பப்படுபவர்கள் யார் வேணும்னாலும் ஒரு மொழி அல்லாத தாய்மொழி அல்லாத இன்னொரு மொழியை கற்றுக்கலாம். ஹிந்தியில் இருக்கவங்க தான் விருப்பப்பட்டால் தமிழை கற்றுக்கலாம், ரெண்டு மொழி கற்றுக்கலாம், அதில் ஆங்கிலமும் கற்றுக்கலாம். ஒருவேளை தமிழ்நாட்டில் விருப்பப்பட்டவங்க நீங்கள் ஹிந்தி கற்றுக்காம சமஸ்கிருதம் விருப்பப்பட்டால் கற்றுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த மொழி வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் சட்டம். அது விருப்பப்பட்டாதான் அப்படிங்கிற சட்டம். சரி, ஹிந்தி மொழியை கற்றுக்கிறதுனால தமிழ் மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் எனக்கு ஒன்றும் தெரியலை. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, சில ஃபேஸ்புக் பதிவாளர்கள்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப புத்திசாலி சகோதரர்கள்லாம் போட்டிருந்தாங்க, ஹிந்தி படித்தவனே பாணிபுரி விற்கிறான், நாம ஏன் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு. எனக்கு என்னென்னா, இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச இங்கிலாண்ட்லேயும் பிச்சைக்காரர் இருக்கான், இங்கிலீஷ் பிச்சைக்காரன். அவர் என்ன பிச்சைக்காரன் இருந்துக்கு நாமெல்லாம் இங்கிலீஷ் கற்றுக்குறோன்னு எனக்கு தெரியல. எவ்வளோதான் இவங்க பொய் சொல்லுவாங்க, அது எவ்வளோதான் நீங்கள் தாங்குவீங்க, எனக்கு எதுவுமே தெரியல. தமிழ்நாட்டில் நீங்கள் ஹிந்தி மொழியை கற்றுக்கிறது படிக்கிறதுங்கிறது அறிவு சார்ந்த விஷயம். ஒரு கதையிலிருந்து ஹிந்தியிலிருந்து திருடப்பட்ட ஒரு கதையை தமிழில் எடுத்தால் முதல் ஷோ உட்காந்து பார்க்குறீங்க. தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஹீரோ ஹிந்தியில் போய் படித்து நடித்து பெரிய ஆளாயிட்டா கொண்டாடுவீங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய டோனி சென்னை கிரிக்கெட்டுக்கு வந்து விளையாண்டு வெற்றியை கொடுத்தா டோனி நம்ம தலைங்கிறீங்க. தயவு செய்து தமிழ் இளைஞர்கள், நீங்கள் ஓட்டு பிஜேபிக்கு போடுங்க, போட வேண்டாம், அது உங்களுடைய விருப்பம். நான் திரும்பி உங்கள்கிட்ட ஓட்டு போடுங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமாகவோ இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள் மூலமாகலாம் எந்த விதமான பெரிய ஓட் பேங்கையும் பிஜேபிக்கு உருவாக்க முடியாதுங்கிற எங்களுக்கு நிச்சயம் தெரியும். நல்ல திட்டங்கள் மூலமாக தான் கொண்டு போக முடியும். இதை நான் ஒரு அரசியல் பதிவாக பண்ணலை. தயவு செய்து ஹிந்தியை ஏன் நம்ம கற்றுக்கக்கூடாது? கிட்டத்தட்ட 150 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு பூமியில் 10 கோடி பேர் தமிழர்கள் நாம் இருக்கிறோம். பாக்கி 140 கோடி பேரில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்ச மொழி ஹிந்தியாக இருக்கு. நீ பிழைப்பதற்கும் வேலை தேடுவதற்கும் வாழ்க்கையை தேடுவதற்கும் அங்கே முதலாளியாக இருக்கிறதுக்கும் பெரிய நிறுவனம் நடத்துவதற்கும் ஏன் அரசியல்வாதி இருக்கிறதுக்கு கூட உனக்கான ஒரு பெரிய வாய்ப்பு 120 கோடி பேர் மக்கள் இருக்க இந்தியாங்கிற ஒரு வாய்ப்பை நீ ஏன் பயன்படுத்திக்க கூடாது? அது பயன்படுத்திக்கிறதுல உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்களா, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களா? எனக்கு அதுக்கான காரணம் எதுவுமே புரியலை. நான் பல மேடைகளில் சொன்ன வாசகம் ஒன்றே ஒன்று தான், ஊமையாக இருக்கிறதுனால ஊமையாக இருக்கிறவங்களால அவங்கெல்லாம் வந்து தாய்மொழின்னு ஒன்று இல்லாமல் போயிடாது. தமிழ்மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு என்பது மொழி சார்ந்த உணர்வு மட்டும் அல்ல, அது ஒரு பழக்க வழக்கம் சார்ந்தது. நீங்கள் இங்கே டெல்லி பக்கம் வந்துட்டு போனீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டு பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை விட ரொம்ப கவனமாக ஷால் போட்டுக்கிறாங்க, ரொம்ப கவனமாக சாரி கட்டுறாங்க, ரொம்ப கலாச்சாரத்தோடு டெல்லியில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சுற்றி பழகிற 150 வீடுகளில் 148 வீடு வந்து ஹிந்தி பேசக்கூடிய மக்கள். ஆனால் அவங்க தன்னுடைய கலாச்சாரத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. தமிழ் உணர்வு என்பது ஒரு கலாச்சாரம், பண்பாடான விஷயம். இந்த பண்பாடு கலாச்சாரங்கிறது மொழி சார்ந்து அழிஞ்சிரும், மொழி சார்ந்து நம்மளை கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நீ இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பின்னோக்கி நிற்க போறீங்க? நம்ம ரொம்ப அறிவாளிங்கப்பா, அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களெல்லாம் யாராவது ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னானா, முடியாதுன்னு சொல்ற அப்பா அம்மா உங்களுக்கு வெறுப்பா தோணுது, ஆனால் ஒரு அரசியல்வாதி உங்களை முடியாது, நடக்காது, உனக்கு தெரியாது, நீ இதை கத்துக்கிட்டீங்கன்னா அதை அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா அதை மட்டும் ஏத்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து தன்னம்பிக்கையோடு நீங்க 100 மொழியை கத்துக்கறல, ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் பயம் கிடையாது. நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் 120 கோடி பேரில் இருக்கக்கூடிய இப்போ இங்கே ஹிந்தி பேசக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவங்க அந்தளவுக்குலாம் புத்திசாலி இல்லை. நான் நிறைய ஓலோ புக்கணி போகும்போது கார் அப்படின்னா கூட அவங்களுக்கான அடையாளம் தெரியல, அது கூட காடின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள ஆங்கிலம் கற்றுக்குங்கன்னு சொல்கிறத விட நீ ஹிந்தி பார்த்துக்கிட்டு ஏன் ஜெயிக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடாது? வேலை இல்லை நமக்கு, வாழ்க்கை இல்லை, நம்ம புதிய விஷயங்களை கற்றுக்க மாட்டோம், ஆனால் வெளிநாட்டில் போய் கொத்தடிமையாக இருப்போம். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு மொழியை கற்றுட்டு நம்ம கெத்தாக இருக்க மாட்டோம். தயவு செய்து சிந்திங்கள். நான் பேசுறது வந்து பிராக்டிக்கல் பேசுறேன், நீங்க அரசியல்வாதியா நான் பேசல. நானே சில விஷயங்களை அனுபவிக்கிறேன். நம்மிடம் நிறைய விஷயங்கள் சிந்திக்க தெரிந்தும் நிறைய விஷயங்கள் புதியன இருந்தும் கூட நம்மளுடைய உணர்வு ரீதியாக இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி மக்களுடைய எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்றேன், அவங்களுடைய மொழி ரீதியாக என்னால் இணைய முடியாதனால என்னால் சில விஷயங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியல. நான் கஷ்டப்படுறேன், ஒவ்வொரு நாளும் அதை கத்துக்கிறதுக்கான முயற்சி ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமாக நான் எங்கிருந்து பார்த்தாலும் நான் அங்க வேஷ்டி கட்டுறதை விட டெல்லியில வந்து வேஷ்டி கட்டும் போது அது ரொம்ப கெத்தா நான் உணர்றேன். நான் அதை எங்கேயோ வேஸ்ட் கட்டுறதை விட இங்கே கட்டுறது ரொம்ப கெத்தாக இருக்கு. ஸோ நம்மளுடைய அடையாளம் கலாச்சாரம் என்பது நம்மளுடைய உடை சார்ந்தது, நம்மளுடைய உணவு சார்ந்தது, மொழி சார்ந்தது. நீங்கள் எல்லாரும் சைனீஸ் பாஸ்போர்ட்டை தின்னுட்டு இட்லியை மறந்து தூக்கி போட்டு நாங்களாம் ஹிந்தியெல்லாம் எதிர்ப்போம் நாங்களாம் தமிழ்னு சொல்லல, என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக லெக்கின்ஸ் ஜீன்ஸை போட்டுக்கிட்டு வேஸ்டி சேரீ கட்டாத ஒரு சமூகம்,
பாவாடை தாவணியை புறக்கணிக்கிற ஒரு சமூகம், வேஷ்டி சட்டையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் டே மட்டும் அன்னைக்கு கட்டக்கூடிய ஒரு சமூகம், நாங்கள் இந்த மொழியை கத்துக்கணும், எங்களுடைய மொழி அழிஞ்சு பெறும் சொல்லக்கூடிய எவ்வளவு பைத்தியகாரத்தனமான விஷயங்கள் எனக்கு தெரியல. நிச்சயமா சொல்றேன், தமிழர்களே, தமிழை நன்கு பேசுங்கள். நம்ம வீட்டில் முதல்ல யாரும் தமிழ் ஒழுங்காக பேசுறது கிடையாது, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். தமிழை சரியாக உச்சரிக்க தெரிந்த பிள்ளைகளில் 100% 98% பேருக்கு சவாலாக சொல்கிறேன், தமிழை உங்களுக்கு சரியாக உச்சரிக்க தெரியுமா? அதை தமிழை சரியாக உச்சரிப்பதை என்றாவது நீங்கள் பெரிய கவனமாகவோ பெரிய அது ஒரு கெத்தான விஷயமா நீங்க எடுத்திருக்கீங்களா? கிடையாது. எத்தனை பேர் வணக்கம் சொல்றோம்? திரும்ப திரும்ப பொய்யான அரசியல் ஆபத்திற்கு விழாமல் இன்னும் ரெண்டு மொழியை கத்துக்கங்க. இந்த மொழி சார்ந்த அரசியல் பண்றவங்க எல்லாம் தூக்கி வீசுங்க. கமலஹாசன் உலகநாயகன் இருந்த உங்களுக்கு எல்லாம் பிடிக்குது, ஆனா நீங்களாம் உலகநாயகனா இருக்கணுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்குது. நிறைய மொழி கத்துக்கங்க. வாழ்க்கை என்பது பெரிய விஷயம், ஒரு பெரிய ஒரு தியானம். வாழ்க்கை மிகப்பெரிய விஷயம். நீங்க கத்துக்கக்கூடிய மொழினால நம்மளுடைய மொழி அழிஞ்சிடும் என்பது நம்ம வீட்டுக்கு சின்னமா வந்து அம்மாவை மறந்துடுங்கிற மாதிரி இருக்குது. தயவு செய்து சொல்றேன், மொழி என்பது ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு, தமிழர்களுடைய திறமைகளை அங்கீகரிப்பதற்கும், திறமைகளை நமக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பர்சனலா சொல்ல போனா, இங்க இருக்கக்கூடிய 100 ஹிந்திக்காரர்களை ஒரு தமிழர் மீச்சிடுவான். எங்க இருக்கக்கூடிய ஹிந்தி நண்பர்கள் சொல்லுவாங்க, இந்த தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் ஹிந்தி கத்துக்கிட்டாங்க, அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய நெகட்டிவா போயிடும், ஒட்டுமொத்த இந்தியாவே ஆள ஆரம்பிச்சிருவாங்கன்னு. அது சத்தியமான உண்மை, நிச்சயமான உண்மை. மொழி என்பது நம்மை நாம் தகுதியை பெருக்குவதற்கும், நம்முடைய சமூகத்தை, நம்முடைய தமிழ் சமூகத்துடைய தைரியத்தை வெளிப்படுத்துவதற்கும் இருக்க வேண்டும். தயவு செய்து இந்த மாதிரியான கீழ்த்தரமான அரசியல் ஈடுபடக்கூடிய இந்த விஷமிகள்டேந்து தயவு செய்து விலகிருங்க. நன்றி, வணக்கம். தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கங்க. நிச்சயமா உடனே அப்புறம் காவி தீவிரவாதி பாஜக வெறியன் அதனாலதான் ஹிந்தி பேசுறாங்க நினைச்சுக்காதீங்க. நிச்சயமா இன்னொரு மொழி பேசுறதுங்கிறது ஒரு தைரியமான கெத்தான விஷயமா தான் நான் பாக்குறேன், என்னுடைய பக்குவத்தில் பாக்குறேன். உங்களுக்கு யாருக்கும் அட்வைஸ் சொல்லல, நல்லதா இருந்தா ஏத்துக்கங்க, கெட்டதா இருந்தா வழக்கம் போல திட்டுங்க. நன்றி.